ஹிஷாமின் அன்பான வணக்கங்கள். தேர்வில் தோல்வியடைந்து விட்டீர்களா? மதிப்பெண்களை கேட்கிறார்கள், கட் ஆஃப் மார்க்ஸ் கேட்கிறார்கள், அட்மிஷன் லிஸ்ட் பற்றிய அச்சம் இருக்கிறது, அது பற்றி பேசிக்கொள்கிறார்கள். உங்கள் உணர்வு இப்போது என்ன சொல்லுகிறது? இனிமேல் என்ன இருக்கிறது வாழ்க்கையில்? எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று எண்ணுகிறீர்களா? நண்பர்கள், உறவினர்கள், சமூகம் என்ன சொல்லும் என்று பயப்படுகிறீர்களா? கேலி செய்வார்கள் என்று அஞ்சுகிறீர்களா? இதை எல்லாவற்றையும் விட மேலாக சில சமயம் கோழைத்தனமாக தற்கொலை செய்துவிடும் எண்ணம் கூட உங்களுக்கு வருகிறதா நண்பர்களே? இது எல்லாம் பிரச்சினைக்கோ தோல்விக்கோ ஒரு தீர்வாக அமையாது. இது எல்லாம், இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் எப்போதும் ஒரு பிரச்சனையை பல பிரச்சனையாக்கும். தோல்வியில் இருக்கும் வருத்தத்தையும் வலி வேதனையையும் இன்னும் அதிகப்படுத்துமே தவிர தீர்வாக அமைந்து விடாது நண்பர்களே. சரி, தேர்வில் தோல்வியடைந்து விட்டோம், அடுத்து என்ன செய்யலாம்? என்னுடைய வாழ்க்கை இத்துடன் முடிந்துவிடப் போகிறதா? நான் நிறந்து விட்டேனா? இல்லை, இன்னும் என்னிடம் நம்பிக்கையும் தைரியமும் விடாமுயற்சியும் இருக்கிறது நண்பர்களே. ஒரு தேர்வு தோல்வி மாத்திரம் என்னை நிறுத்தி விடாது என்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை தொடரப்போகிறோம். 6 எளிய வழிகள் தேர்வு தோல்வியிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கு உதவக்கூடிய சிந்தனைகள் இந்த வீடியோ பதிவில் உங்களுக்காக வரப்போகிறது. இந்த யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் செய்தால் புதிய வீடியோஸ் பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். முதலாவது விஷயம், அச்சம் கொள்ளாதீர்கள். ஒரு வழி மறுக்கப்பட்டு விட்டது, ஒரு வழியில் நீங்கள் தோல்வியடைந்து விட்டீர்கள் என்பதற்காக அப்படியே நின்று போய்விடாதீர்கள். ஒரு கதவு மூடப்பட்டு விட்டால் இன்னும் ஒரு கதவை தட்டுங்கள், அது நிச்சயம் உங்களுக்காக திறக்கும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்கள். அதே பரீட்சைக்காக, தேர்வுக்காக மீண்டும் உங்களை தயார்படுத்தி நீங்கள் முகம் கொடுக்க தயாராகுங்கள். அல்லது இன்னும் ஒரு பாடத்துறையை தெரிவு செய்து அதில் கல்வி நடவடிக்கையை தொடர முற்படுங்கள் நண்பர்களே. இதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு சந்தர்ப்பம். நீங்கள் ஒருவர் தான் வாழ்க்கையில் தேர்வில் தோல்வி பெற்ற ஒருவர் என்கிற சிந்தனையை, நினைப்பை அடியோடு மறந்துவிடுங்கள் நண்பர்களே. இரண்டாவது விஷயம், கவலைகளை கடந்து செல்லுங்கள். ஒரு தேர்வுக்காக நீங்கள் உங்களை மிக நீண்ட காலம் தயார்படுத்தி இருக்கக்கூடும். அயராத முயற்சி இருந்திருக்கும், உழைப்பு இருந்திருக்கும், நிறைய தியாகங்களை செய்திருப்பீர்கள். என்ன இருந்தாலும் அந்த கவலைகள் நியாயமானதுதான். ஆனால் அவை நீடிக்காமல், நீண்ட நாள் வருத்தப்படாமல் உங்களை நீங்கள் பார்த்து கொள்வது மிகவும் முக்கியமானது. நீண்ட காலம் நீங்கள் வருத்தப்படுவதன் மூலமாக விரக்தி, வெறுப்பு, ஏமாற்றம் எல்லாம் உங்களுக்குள் வந்துவிடும். அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தன்னம்பிக்கையை பாதிக்கக்கூடும் நண்பர்களே. நிச்சயமாக காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஒரு வாரத்தில் யாரும் உங்களிடம் வந்து மதிப்பெண்களை கேட்க மாட்டார்கள். ஒரு வருடம் கழித்து நீங்களே தேர்வில் தோல்வியடைந்ததை மறந்துவிட்டு உங்களுக்கு பிடித்த, மிக முக்கியமான உங்களுடைய லட்சிய பயணத்தில் முழு திறமையும் ஈடுபடுத்தி நீங்கள் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள். அப்படி ஒரு வருடம் கழித்து நீங்கள் மறக்கப் போகிற தேர்வு தோல்விக்காக தினம்தோறும் உங்களை வருத்திக் கொள்வதில் நியாயமில்லை. அடுத்து என்ன செய்யலாம் என்பது பற்றித்தான் நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது விஷயம், நண்பர்களே, கற்றுக்கொள்ளுங்கள். தோல்வியைப் போல எப்போதும் வாழ்க்கையில் நல்ல ஆசான் கிடைத்து விடாது என்று சொல்லுவார்கள். உங்களுடைய தேர்வு தோல்விக்கான காரணங்களை ஆய்வு செய்யுங்கள். பாடத்தில் உங்களுக்கு இருந்த கவனக்குறைவா, அல்லது திட்டமிடுதல் தயார்படுத்துதலில் இருந்த குறைபாடுகளா, எது உங்களுடைய தேர்வு தோல்விக்கான காரணம் என்பதை சரியாக புரிந்து கொண்டு அடுத்த முறை அதை சரி செய்து கொள்ள முற்படுங்கள். மிக முக்கியமாக இது எல்லாவற்றையும் விட, நீங்கள் நன்றாக படித்திருக்கக்கூடும், தயார்படுத்தி இருக்கக்கூடும், ஆனாலும் தேர்வு தினத்தில் உங்களுடைய மனநிலையும் தேர்வு தோல்விக்கான முக்கியமான காரணமாக இருந்துவிடக்கூடும். தேர்வுக்கான காலப்பகுதிகளில் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக அதை தீர்த்து கொள்வதற்கு முற்படுங்கள். தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்று சொன்னால் கொஞ்சம் காலம் தாழ்த்துங்கள். காலம் தாழ்த்தி தீர்த்து கொள்ள பாருங்கள், அதை ஒத்தி வையுங்கள். ஏனென்றால் அந்த பிரச்சனைகளை விட அப்போது உங்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமானது அந்த தேர்வு தான். சில சமயம் காலம் கடந்த அந்த பிரச்சனைகள் ஒருபோதும் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவாத ஒன்றாக கூட இருக்கக்கூடும். அதனால் நீங்கள் மனவேதனை படுவதில் எந்த விதமான லாபமும் நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப் போவது இல்லை நண்பர்களே. ஆகவே உங்களை நீங்கள் முழுமையாக தயார்படுத்தி கொண்டால் நீங்கள் ஒரு சமயம் பரீட்சையில் சித்தியடைந்து பெறக்கூடிய மதிப்பெண்களை விட அடுத்த முறை உங்களை தயார்படுத்தி கொண்டு நீங்கள் பரீட்சையில் பெறக்கூடிய மதிப்பெண்களும் வெற்றியும் சித்தியும் நிச்சயமாக மகத்தானதாக, சிறப்பானதாக இருக்கும். அது உங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு பரந்த அறிவையும் தெளிவையும் தரும். எப்போதும் வெற்றி கதைகளையே படித்து கொண்டிருக்காதீர்கள், தோல்வி கதைகளையும் படியுங்கள் என்றார் இந்திய முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். நான்காவது விஷயம், நம்பிக்கையோடு மீண்டெழுங்கள்.
தேர்வு தோல்வியினால் உங்களை சூழ்ந்த கவலை, மன வருத்தம், இவை எல்லாவற்றையும் எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய உத்வேகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு நல்ல உதாரணம், குழந்தை பருவத்திலே நீங்கள் நடக்க பழகியது. எத்தனையோ தடவை விழுந்திருப்பீர்கள், ஆனால் அப்படியே நின்று போகவில்லை, அழுது கொண்டிருக்கவில்லை, மீண்டும் மீண்டும் எழுந்து நடந்து நம்பிக்கையோடு நடைபயின்றீர்கள். அந்த நம்பிக்கை அப்போதே உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. நண்பர்களே, வெற்றி வெகு தூரமாகிவிட்டது என்று நினைத்து இனி வரப்போகும் தேர்வுகள், வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதீர்கள். அன்பான நண்பர்களே, கால ஓட்டத்தில் நீங்கள் மாறிவிடுவீர்கள், உங்களுடைய வாழ்க்கை அழகாக மாறிவிடும். நீங்கள் சவாலான காரியங்களை கூட இலகுவாக செய்வீர்கள். ஆகவே நம்பிக்கையோடு மீண்டு எழுங்கள். ஐந்தாவது விஷயம், நமக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பார்க்க வேண்டும், அவர்களுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். யாரும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகளை சந்திக்காமல், சவால்களை சந்திக்காமல் இலகுவாக வெற்றி சிகரங்களை தொட்டது கிடையாது. நண்பர்களே, இந்துஸ்தான் டைம்ஸிலே ஒரு கட்டுரையை படித்தேன். சில இளைஞர்கள் வாழ்க்கையில் தேர்வுகளில் தோற்றுப்போய் எப்படி வெற்றி சிகரங்களை தொட்டார்கள் என்று தங்களுடைய அனுபவ கதைகளை பகிர்ந்திருந்தார்கள். தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒன்றாக அது இருந்தது. நண்பர்களே, 12 வகுப்பு தேர்வில் பல தடவை தோற்றுப்போன ஒரு இளைஞர் இன்று ரியல் எஸ்டேட்டில் பணம் பார்க்கிறார். அதுபோல 10 வகுப்பு தேர்வில் பல தடவை தோற்றுப்போன ஒரு இளைஞர் இன்று கோடீஸ்வரராக இருக்கிறார். அவருடைய நிறுவனத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் வேலை செய்கிறார்கள். இப்படி பல இளைஞர்கள் பள்ளி தேர்வுகளிலும் கல்லூரி தேர்வுகளிலும் தோற்றுப்போய் இன்று வாழ்க்கையில் வெற்றி சிகரங்களை தொட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, ஆகவே எப்போதுமே ஒரு தேர்வு தோல்வி என்பது நமது வாழ்க்கையின் முடிவாக அமைந்துவிடப் போவதில்லை. நான் பலமுறை தேர்வில் தோற்றுப்போனேன். என்னுடைய நண்பன் சித்தியடைந்தான். இன்று அவன் மைக்ரோசாஃப்டில் ஒரு இன்ஜினியர், நான் அதன் உரிமையாளர் என்கிறார் பில் கேட்ஸ். இந்த கதையில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் நிச்சயம் நடக்கக்கூடிய ஒன்று. மீண்டும் சொல்கிறேன், தேர்வு தோல்வி என்பது முடிவு அல்ல, அது நமது வாழ்க்கையின் ஆரம்பம். ஆறாவதும் நிறைவானதுமான விஷயம், நன்றி செலுத்த மறந்து போய்விடாதீர்கள். தேர்வு தோல்வி எனும் கடினமான கவலை நிறைந்த அத்தியாயத்தின் நடுவே நமக்காக நேரம் செலவழித்த ஆசிரியர்கள், உதவிய நண்பர்கள், நம்மோடு கண் விழித்த பெற்றோர், அன்புக்குரியவர்கள் எல்லோருக்கும் நாம் நன்றி செலுத்தி விடுவோம். மீண்டும் சொல்கிறேன், தேர்வு தோல்வி என்பது எப்போதும் வாழ்க்கையின் முடிவு அல்ல, அது ஒரு மகத்தான ஆரம்பம். அந்த ஆரம்பம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்று நன்றி செலுத்துங்கள் இறைவனுக்கு. தேர்வு தோல்வியோ வாழ்க்கையில் ஏதோ ஒரு தருணமோ உங்களை வரையறுத்து நிறுத்திவிட முடியாது. நண்பர்களே, இந்த உலகத்தில் எவருமே வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் தேர்வு தோல்விகளை நிச்சயம் சந்தித்திருக்க கூடும். நண்பர்களே, பிரித்தானியாவின் முன்னாள் பிரதமர் சர் வின்ஸ்டன் சர்ச்சில், விஞ்ஞானிகள் சார்ல்ஸ் டார்வின், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்று பல பேரை பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். அவர்களுடைய கதைகளையும் உதாரணமாக சொல்ல முடியும். நண்பர்களே, ஆகவே தேர்வு தோல்விகளால் வாழ்க்கையில் நாம் தற்கொலைதான் முடிவு என்று தற்கொலை செய்து கொண்டால் இந்த உலகம் பல விஞ்ஞானிகளையும், பல மேதைகளையும், பல ஜாம்பவான்களையும் என்றோ இழந்திருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை பதியுங்கள். இதுவரை இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவினுடைய நிறைவிலே உங்களுக்காக நான் ஞாபக சக்தியை அதிகப்படுத்த உதவக்கூடிய ஒரு வீடியோ பதிவை தருகிறேன். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களுடைய நண்பர்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுவதற்கு அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.